வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அப்பப்போ இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவோம், அதாவது விடிஎஃப் மூமெண்ட் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது லைனாக ஒரு 10 பேரை நிற்க வச்சுட்டு விட்டு காரை ஏற்று அடின்னு தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரிலாம் ஃபன் மேட்ச்லாம் நீங்கள் ஜாயின் எங்கள் கூட விளையாடணும், டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம பசங்களாம் இறங்கிட்டாங்க. இங்கே எகிரி எகிரி குச்சிட்டு ஓடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தி அண்ணன், அதாவது பார்த்தி கேமிங்கோட ஓனர் அவர் தான். பக்கத்தில் வந்து ஜோடியாக நிற்கிறாரு. எல்லாம் இப்படி வாங்கப்பா இந்த லைனில் நின்றுங்க அப்படின்னு சொல்லணும். எக்கச்ச கச்ச கச்ச கச்சன் டக்கு டக்குன்னு வந்து நின்றுட்டாங்க. நம்ம பேச்சும் பரவாயில்ல, நல்லா கேட்டாங்க. பார்த்தி அண்ணன் எதுக்கு லாஸ்ட்டாக போகுதுன்னு நான் கடைசியாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா கடைசியில் ஒரு கோல்மால் வேலை பண்ணிடுச்சு, அது ஒரு காமெடியாக இருந்துச்சு. டிஸ்கால் எல்லாம் சிரித்து விளையாடி நின்றோம். அது ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்துச்சு நம் டிஸ்கால்ல. அது என்னென்னு நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் இந்த லைனில் நில்லுங்கன்னு சொல்லியாச்சு. 10 பேரில் இங்கே 4-7 பேர் இருக்கும், 8 ஆகிடுச்சு. இன்னும் 2 பேர் எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா எங்கேயும் ஆளை காணும் எவனையும். அப்புறமா தூரமாக இந்த இங்கேயே இருந்தோ ஒருத்தவங்க உடையாக இருந்தான். சரி நம்ம இந்த கார் எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துன்னு வர கிளம்புனேன். சரி நம்ம இந்த கார் எடுத்துன்னு வந்து சும்மா அவங்கள பயமுறுத்தலாம் அப்படின்றதுக்காக கார் எடுத்தேன். இப்போ பாருங்கள் அவங்க அப்படியே அவங்க டிஸ்கவுண்ட் இருக்கும், ப்ரோ 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 நிலுங்க ப்ரோ நிலுங்க ப்ரோ அப்படின்னு அலர்ட்டாங்க. நான் தான் ஏற்ற மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துன்னு வரலான்னு பார்த்தா எங்கே இருக்கானே தெரில. வந்துட்டான், காரில் வந்துட்டான். இதுக்கு மியூசிக்லாம் போட முடியாது, வந்துட்டான் தான் சொல்ல முடியும். எமோட்டை பற்றி அதுக்கு டே யாரா அவன் எமோட்டை போட்டுனுக்கிறேன். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்குவோம் தம்ப்நெயிலுக்கு. ஆனால் இந்த தம்ப்நெயிலாம் வைக்கலை, வேறு ஒன்று தான் வச்சுருப்பேன். ஏன்னா அது நல்லா இல்லை, அதை விட நான் இப்போ வச்சுருக்கதே பெட்டராக இருந்துச்சு, அதனால் அதே வச்சுக்கலாம். நல்லா லைனாக நிலுங்கப்பா தம்பிகளா, லைனாக நிலுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. சாண்டி பாய் வந்து முன்னாடி, நான் தான் ஃபஸ்ட்டு சாவுன்ட்டு வந்து நின்றுக்கினாரு சாண்டி பாய். அந்த சாண்டி பாய் யாரா? அந்த சாண்டி பாய்ன்னு பார்த்தீங்கன்னா நோ மெர்சி கில்டோட சாண்டி பாய், அவர் தான் சாண்டி பாய். இப்போ இங்கேருந்து காரை நூற்றின்னு வர போகிறேன், திருப்பிக்கிட்டு வந்து அடிச்சு தூக்க போகிறேன். எல்லோரும் பாருங்கள், ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், அடிச்சு தூக்கு மொத்த பெரியும் அடை 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 கில்லு 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 கில்லுன்னு வருது. அடை இதெல்லாம் மேட்ச்சில் போனால் வேறு லெவலில் இருக்குமே. அடைப்பாவி என்னடா அது, இன்னும் 2 பேர் எங்கடா மிஸ் ஆகிட்டாங்க. டா எங்கடா ஓட்டிங்க 2 பேர்? ஏய் சொல்லிடுங்கடா, ஒருத்தன் வரவே இல்லை, இன்னும் ஒருத்தன் தான் எங்கே இருக்கான். அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியலையே. தோ பத்தியா யாருப்பா அந்த ஒருத்தர்? யார் நீ இரு, நீ கோல்மலை வேலை பண்ணிட்டு இரு, உன்னை சொல்கிறேன். யாருன்னு தெரியாது. எடுத்து கையில் கீழே குத்துற போகிறான். நம்ம இவ்வளோ வேற நம்ம எதுக்கு க்ளோவல் போட்டு சேஃப்டியாக வச்சுக்கலாம். வந்து கை அடை பார்த்தியாண்ணா அண்ணா வேலை பண்ண பார்த்தியா, நீ நல்லா கோஆப்ரேட் பண்ணுன்னு பார்த்தா நீ ஏன் இப்படி பண்ணிட்டியாப்பா? என்னப்பா நீ போப்பா, பரவாயில்ல எப்படியா நான் வச்சு போட்டு போட்டா எல்லாம் என்ன போ முடிச்சிட்ருக்கோம். அது கையில் குத்த எக்ரி வந்துச்சு, நல்ல வேலை கண்ணு இருந்ததால் நான் போட்டேன். இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில, ஆனால் மீதி எல்லாருமே அவன் எங்கே இருக்கான்னு ஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்க. நான் சீட் பண்ணிட்டேன், கன்னில் சுட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க எங்கே இருக்கான்னு. இருந்தாலும் நானே கண்டுபிடிச்சி நானே அடிப்பண்டான்ற மாதிரி நானே கண்டுபிடிச்சி அவனை அடித்தேன். நம்மக்கிட்டே அவர் வேலை காட்டுறாரு. இப்போ நம்ம கொஞ்சம் ஹைட் ஆகிக்கலாம். இப்படி எட்டி பார்த்தாலே அந்த படுபாய்ப்புல அடிக்கிறான். நம்ம சப்ஸ்கிரைபர் தான், இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக அடித்ததால் பயமாக தான் இருந்துச்சு லைட்டாக. எங்கே இருக்கான்னு தெரில, நானும் கேட்குறேன் எங்கே இருக்கான்னு சொல்லியா சொல்லுங்கயா அப்படின்னு. நீ ஏமாற்றி ஜெயிச்செல்லாம் நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றாரு அப்படின்ட்டாங்க எல்லோரும். இரியா நானே உன்னை பார்த்து நானே போகிறேன்டான்ட்டு சவாலாக இருந்தேன். நீ எங்கேருந்து சொல்கிற, நீ இருடா இப்போ கண்டுபிடிக்கிறேன். அப்படியே கண்டுபிடிச்சி என் ட்ரிக்கே நான் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எங்கக்கிட்டே ஒரு தலையை கட்டினா நாங்கள் சும்மா விட்டுருவோமா? டேய் யார்கிட்ட? நாங்களாம்
எவ்வளோ பெரிய தௌலத்து எங்ககிட்டயேவா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், தேங்க்யூ, பை பாய்.